வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை. சர்வதேச செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். குண்டுகளால் அதிர்கிறது டமாஸ்கஸ். லட்சக்கணக்கானோர் வெளியேறி வரும் சிரியாவின் யுத்த முன்னரங்கிலிருந்து சிறப்பு தகவல். வகுப்பறையின் வரப்பிரசாதமாக பார்க்கப்பட்ட கணினிகள் இப்போது மாணவர் கல்வி திறனை குறைப்பதாக ஒரு ஆய்வு எச்சரிக்கின்றது. இயந்திர அறிவாற்றல் என்றால் என்ன? எதிர்காலத்தை அது எப்படியெல்லாம் மாற்றப் போகின்றது? விளக்குகிறது பிபிசி. தமது நாட்டுக்குள் நுழைந்து வரும் பெருமளவான அகதிகள் மற்றும் குடியேறிகளை தடுக்க முயன்று வரும் ஹங்கேரி செர்பியாவுடனான தனது எல்லையில் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. எல்லையை சட்டவிரோதமாக கடக்கும் எவரையும் கைது செய்ய விசேட அதிகாரங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதுவரை 60 பேர் வரையிலானோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். செர்பியா வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழைய பல்லாயிரக்கணக்கான குடியேறிகள் பயன்படுத்தியிருந்த ஒரு ரயில் கடவையை போலீசார் அடைத்துள்ளனர். ஐரோப்பாவை சென்றடைய முயல்பவர்களில் பலர் சிரியாவில் நடந்து வரும் யுத்தத்திலிருந்து வெளியேறியவர்கள். அந்நாட்டின் ஜனத்தொகையில் பாதி பேர் வாழ்விடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக மதிப்பிடப்படுகின்றது. சிரியாவுக்குள் இருந்து வரும் இந்த குறிப்பில் உள்ள சில காட்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை தரலாம். கர்னல் ரமீஸ் சுல்தான் போர் முன்னரங்கத்தில் ஒரு பகுதிக்கு பொறுப்பானவர். மக்கள் அடர்ந்து வாழும் பரபரப்பான ஒரு இடம் இது. அங்கிருந்து சாலை வழியாக 1-2 நிமிட தூரத்தில் இருக்கிறது இந்த ஜோபார், டமாஸ்கஸின் முக்கிய யுத்தகளம். கர்னல் சுல்தானும் அவருடைய ஆட்களும் விசேடமான குடியரசு காவல் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். நினைவுகளை தவிர பெரிதாக வேற எதனையும் சுமந்து செல்லாமல் இங்கே வாழ்ந்த மக்கள் வெளியேறிவிட்டனர். பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடும் தேசப்பற்றாளர்கள் தாம் என்கிறார் கர்னல். சிரியாவின் அரச படை பொதுமக்களை தாக்குகிறது என்ற குற்றச்சாட்டை அவர் நிராகரிக்கிறார். அதெல்லாம் இராணுவத்துக்கு அவப்பெயரை கொண்டு வர செய்யப்படுகின்ற பொய் பிரச்சாரங்கள். ஆயுதம் ஏந்தி நிற்பதை எங்களுடைய 2 கண்களாலும் பார்த்த பிறகுதான் நாங்கள் சுடுவோம். பொதுமக்களும் தங்கியிருக்கிறார்கள் என்றாலும் கிளர்ச்சிக்காரர்கள் வசமுள்ள இடங்களில் குண்டு வீச இராணுவம் தயங்குவதில்லை. அதன் விளைவு கிளர்ச்சிக்காரர்கள் பக்கத்தில் உணரப்படுவது இப்படித்தான். சிரியாவின் ஜனத்தொகையில் பாதி பேர் வெளியேறியதற்கும் தமது பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவிட பெற்றோர்கள் துடிதுடிப்பதும் இதற்காகத்தான். உக்கிரமடையும் நேரமும் தனியும் நேரமும் மாறி மாறி வருகின்ற இந்த சண்டையில் எந்த ஒரு தரப்புக்கும் தீர்மானமான வெற்றி இதுவரை இல்லை. இராணுவ நிலைகளுக்கு அடியில் கிளர்ச்சிக்காரர்கள் சுரங்கம் தோண்டி நெருங்கி வர நினைத்தனர். இராணுவம் அதனை வெடிவைத்து தகர்த்து வருகிறது. 800 மீட்டர் நீளமான இந்த சுரங்கத்தை கண்டுபிடித்த இராணுவம் நகர மையத்தில் தாக்குவதற்காக கிளர்ச்சிக்காரர்கள் செய்த வேலை இது என்கின்றனர். இது வழியாக வந்தால் சற்று நேரத்தில் டமாஸ்கஸின் மையத்திலேயே அவர்களால் தாக்கிவிட முடியும். டமாஸ்கஸில் யுத்த சத்தம் தொடர்ந்து கேட்டபடிதான் இருக்கிறது. மத்திய கிழக்கு கொந்தளிப்பின் பூகம்ப மையம் சிரியா. இதன் எதிர்காலம் இருண்டிருப்பதை சொல்லாமல் சொல்கிறது டமாஸ்கஸ் மின்வெட்டு. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். வடகொரியா தனது முக்கிய அணு ஆலையில் செயற்பாடுகளை அதிகரித்துள்ளதாக கூறுகிறது. அணு ஆயுதங்களை மேம்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிராக அவற்றை எந்த நேரத்திலும் பயன்படுத்த தயாராகுவதாக வடகொரிய அரசு கூறுகிறது. அணு ஆலையின் செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதை கடந்த வாரம் வெளியான செயற்கைக்கோள் படங்கள் காட்டியிருந்தன. ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ ஆபேயின் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு கொள்கைக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் டோக்கியோவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2nd World War பின்னர் முதல் தடவையாக ஜப்பானிய படைகள் வெளிநாடுகளுக்கு சென்று போரிட வழி செய்யும் சட்ட மூலத்தை இந்த மாதத்தில் கொண்டுவர அரசாங்கம் திட்டமிடுகின்றது. போர் வேண்டாம் என்றும் போர் சட்ட மூலத்தை குப்பையில் போடுங்கள் என்று கோரும் பதாகைகளுடன் நாடாளுமன்றத்துக்கு முன்பாக அவர்கள் கூடியிருந்தனர். கலிபோர்னியாவின் வடபகுதியில் ஏற்பட்டுள்ள 2 பெரும் காட்டு தீக்களினால் அப்பகுதியைச் சேர்ந்த 23,000 பேர் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். 100,000+ வீடுகளும் எரிந்துள்ளன. குறைந்தது 1 இறந்திருப்பதாகவும் 4 தீயணைப்பு வீரர்கள் மோசமான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். பெரும்பாலும் மிடில் டவுன் பகுதியே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது.
இப்போதெல்லாம் மாணவர்களுக்கு மடிக்கணினி முதல் அனைத்து கணினி வகைகளும் கற்பதற்கு உதவும் முக்கிய உபகரணங்கள். ஆனால் பள்ளிக்கூடங்களில் கணினிகளில் அதிகமாக முதலீடு செய்வது மாணவர்களின் மதிப்பெண்களை அதிகரிக்க உதவாது என்று பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்திக்கான OECD அமைப்பின் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. பள்ளிக்கூடங்களில் கணினி பயன்பாட்டை அதிகரிப்பது தொடர்பில் அளவுக்கு அதிகமான பொய்யான எதிர்பார்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அந்த ஆய்வு கூறுகின்றது. உலகெங்கும் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் தொழில்நுட்பத்தை புகுத்துவதற்காக மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செய்யப்படுகின்றன. ஆனால் இதனால் சாதகமான பலனை பெற முடியுமா என்பது குறித்து OECD அமைப்பின் நிபுணர்கள் நடத்திய ஆய்வு சந்தேகம் வெளியிட்டிருக்கிறது. உலகெங்கும் பள்ளிக்கூடங்களில் தொழில்நுட்பங்களை சேர்க்க வருடாந்தம் 27 பில்லியன் டாலர்கள் செலவு செய்யப்படுகின்றன. கற்றலுக்கு இணையத்தை உலகில் மிகவும் அதிகமாக பயன்படுத்துவது ஆஸ்திரேலியாதான் என்று OECD கண்டறிந்திருக்கின்றது. ஆனால் கற்றலின் அதிகபட்ச பெறுபவர்களை பெறுவது மிகவும் குறைவாக கணினிகளை பயன்படுத்துகின்ற ஆசிய நாடுகளின் கல்வித்துறைதான். அதிக மதிப்பெண்களை அதிகரிப்பதற்கு பதிலாக அதிகபட்சமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தரத்தை குறைப்பதாகவும் இந்த ஆய்வு கூறுகின்றது. ஆனால் கிழக்கு லண்டனில் இருக்கின்ற இதுபோன்ற பள்ளிக்கூடங்களின் வகுப்பறைகளில் தொழில்நுட்பம் என்பது அன்றாட நடவடிக்கையின் ஒரு முக்கிய பகுதி. கல்வி என்பது தொழில்நுட்பம் சார்ந்தது. இதுவரை உருவாகாத வேலைகளை செய்வதற்கு கூட இதுவரை கண்டுபிடிக்கப்படாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். ஆகவே தொழில்துறை, கற்பித்தல் மற்றும் கற்றலில் இருந்து தொழில்நுட்பத்தை உங்களால் எப்படி பிரிக்க முடியும்? ஆனால் தொழில்நுட்பம் ஆர்வத்தை கொடுக்கின்ற அதே வேளை ஒரு தடையாகவும் இருக்கலாம் என்று OECD எச்சரிக்கின்றது. இந்த விஷயத்தில் ஒரு சமநிலையை காண முடியுமா? I think we've been dazzled by it for a little bit too long. இந்த விஷயத்தில் நீண்ட நாட்களாகவே நாம் குழம்பி போயிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். வகுப்பறைகளுக்கு உண்மையில் என்ன சரியாக தேவை என்பதை முடிவு செய்து வாங்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களுடையதுதான். தொழில்நுட்பம் வகுப்பறைகளில் தொடரத்தான் போகின்றது. ஆனால் அதனை சிறப்பாக எப்படி பயன்படுத்தலாம் என்பது குறித்த விவாதமும் தொடரப்போகின்றது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இயந்திர அறிவாற்றல், தற்போதைய உலகின் முக்கியமான ஒரு விவாத தலைப்பு இதுதான். மனித குலத்தை அது காக்கும் என்றும் அது நமக்கு சாகாவரம் தரப்போகின்றது என்றும் சொல்பவர்கள் உண்டு. அதே நேரம் மனித இனத்தை அழிக்கப் போவதும் அதுதான் என்று கூறுபவர்களும் இருக்கின்றார்கள். வாருங்கள், இயந்திர அறிவாற்றலை தெரிந்து கொள்வோம். ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான செறிவான கட்டமைப்பு எது தெரியுமா? யோசித்து பாருங்கள். பதில் வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் மண்டைக்குள்ளே தான் இருக்கிறது. ஆமாம், அந்த சிக்கலான செறிவான விஷயம் மனித மூளைதாங்க. எவ்வளவு பெரிய சிக்கலான கட்டமைப்பையும் விட அதிகம் சிக்கலானது நமது மூளை. அதை விஞ்சுவது தான் இயந்திர அறிவாற்றலின் இறுதி லட்சியம். இது இயந்திர மனிதனை உருவாக்குவது பற்றியதல்ல, மனிதனைப் போல சிந்திக்கும் ஆற்றலுள்ள கணினியை உருவாக்குவது பற்றியது. ஆனால் அதை அடைய பல கட்டங்களை தாண்டியாக வேண்டும். அடிப்படையான அறிவாற்றல் உள்ள எளிமையான கட்டமைப்புகள் ஆப்பிளின் சிரி, ஃபேஸ்புக்கின் நண்பர் பரிந்துரை, நமது காரிலும் வீட்டிலும் விமான கட்டுப்பாட்டு அறையிலும் கூட இவை உண்டு. டீப் ப்ளூ என்ற கணினி உலகின் செஸ் சாம்பியனை 1997 வீழ்த்தியிருந்தது. ஆனால் அதே கணினியிடம் செஸ்ஸுக்கு சற்று வித்தியாசமான ட்ராட் விளையாட்டை கொடுத்து ஆடச் சொன்னால் அதற்கு எங்கே ஆரம்பிப்பதென்றே தெரியாது. புதிய ஆட்டம் ஒன்றை அதனால் பயில முடியாது. மனிதனைப் போல அதனால் சிந்திக்க முடியாது. அதை செய்ய வைப்பது தான் இப்போதைக்கு சவால். சரி, ஆபத்து என்ற கேள்விக்கு வருவோம். மனிதனைப் போல சிந்திக்கவும் பயிலவும் ஒரு கருவி வந்தால் அது மனிதனை விட அதிக திறன் படைத்ததாகிவிடும். 2050 வாக்கிலே அது நிச்சயம் நடந்துவிடும் என்கின்றார்கள் நிபுணர்கள். பணத்தை கொட்டி செய்யப்படும் இந்த ஆராய்ச்சிகளால் மனித இனம் காப்பாற்றப்படும் என்று ஒரு சிலரும், மனித இனம் அழிக்கப்படும் என்று வேறு சிலரும் முரண்பட்டு கொள்கிறார்கள். ஆனால் என்றென்றைக்குமாக உலகம் மாறிப்போகும் என்பதில் அவர்கள் உடன்பட்டாகத்தான் வேண்டும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.